வாங்க சொல்லுங்க. இரண்டாவது பரிசு செல்வி எம் மானசா, எம்என்ஆர்டி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிறுவில்லிபுத்தூர். ஆ, சிறுவில்லிபுத்தூர் திருமலை நாச்சியோட ஊர்ல இருந்தே வந்திருக்காங்க. மற்றொரு இரண்டாவது பரிசு செயின்ட் டொமினிக் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த தாரிகா மார்க்கஸ். சேது பாஸ்கரா மேல்நிலைப்பள்ளியை சார்ந்த செல்வி ஸ்ருதி. இங்கே அடுத்த இரண்டாவது பரிசு திருச்சி எஸ்ஆர்பி சீனியர் செகண்டரி பப்ளிக் ஸ்கூலை சேர்ந்த செல்வி மோனிகா. மூன்றாவது பரிசு வேல்டெக் டாக்டர் ஆர் ஆர் டாக்டர் எஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியை சார்ந்த செல்வி சோனா. அடுத்த மூன்றாவது பரிசு கலைமகள் கல்வி நிலையம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடை சார்ந்த செல்வி ஆர் கல்பிதா. மற்றொரு மூன்றாம் பரிசு சில்ட்ரன் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூரை சேர்ந்த செல்வி ஜீவா நேத்ரா. மற்றொரு மூன்றாவது பரிசு சேவாலயா நடத்தி வரும் மகாகவி பாரதியார் மேல்நிலைப்பள்ளி கசுவாவை சேர்ந்த செல்வி ஜோஷிதா. இந்த பள்ளியுடைய தாளாளர் தான் நம்மளுடைய புவனா முரளிதரன். செல்வி தர்சனா. தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எதிர்கால மைக்குளத்தில் எது நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட அவையோர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடன் பிரவாச சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாய் துணை நிற்கும் எம் தாளாளர் மற்றும் முனைவர் அவர்களுக்கு என் நன்றியினை சிறப்பிக்கிறேன். என்னை ஊக்குவித்து அகிம்சை பேரொழியை என்னுள் உணர்வித்த ஆசிரியர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வுலக மனிதர்கள் மனிதர்களாய் வாழ்வதற்கு துணை நிற்பது சான்றோர்களின் அறிவுரைகள். கணினி யுகத்தில் வாழும் மாணவ சமுதாயம் தக்க தூண்டுகோளின்றி அலைப்பாய்கின்றன. அலைபேசி, முகநூல் என பல ஊடகங்கள் மாணவர்களின் மன ஓட்டங்களை சிதைக்கின்றன.
சான்றோர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க செய்து மாணவர் திறனுயரச் செய்யும் காந்தி கல்வி நிலைய நிறுவனர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். காந்தம் இரும்பை ஈர்ப்பது இயல்பு. சான்றோர்களின் பாதை மனிதர்கள் ஈர்ப்பதும் இயல்பானதே. கடந்த ஆண்டு இப்போட்டியில் கலந்து கொள்ளும் முன்பு இதனை மாணவர்களுக்கான போட்டியாகவே நினைத்தேன். ஆனால் எப்பொழுது காந்தியடிகளின் சுயசரிதையை ஈடுபாட்டுடன் படிக்க ஆரம்பித்தேனோ அன்றே அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டேன். காந்தியடிகள் என்றால் விடுதலைக்காக பாடுபட்டவர் என்றுதான் மாணவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர் தன் வாழ்வில் செய்த தவறுகளை தானே உணர்ந்து தன்னை சீர் செய்து கொண்டார் என்பதனை அவரின் சுயசரிதை மூலமே அறிந்தேன். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் முன்பு என் ஆசிரியர்கள் காந்தியடிகளின் சுயசரிதையை உணர்த்திய விதம் என் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. அவரின் கருத்தை உள்வாங்கிக் கொண்டதனால்தான் இந்த ஆண்டும் இப்போட்டியில் கலந்து கொண்டேன். இந்த அனுபவத்தின் மூலம் என்னால் முடிந்தவரை காந்தியின் கொள்கைகளை கடைபிடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். பண்டைய இலக்கியங்கள் இதிகாசங்கள் என்றால் வேம்பாக நினைக்கும் தற்கால மனிதர்களுக்கு காந்தியடிகளை ஈர்த்த சிரவணன் நாடகம், ஹரிச்சந்திரன் நாடகம் உலகிற்கு ஒரு புதிய பாதையை கற்றுத்தந்தது. அணு ஆயுதத்தால் ஜப்பானை முடமாக்கி வல்லரசு நாடான அமெரிக்காவிற்கு காந்தியடிகள் ஒரு புதிய போர் முறையை கற்பித்தார். கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, காந்தி என்று சாந்த மூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி, மனிதருக்கு தீமை குன்ற வாய்த்த தெய்வ மார்க்கமே என்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் காந்தியடிகளை பாராட்டி புகழ்ந்துள்ளார். கீதை, பைபிள், புத்தனின் ஆசிய ஜோதி போன்றவற்றை கற்றார். அதன் வழி ஆசையை துரத்தலே இன்பம் என்று உணர்ந்தார். தாம் வாதாடிய வழக்குகளின் மூலம் இரு தரப்பினரையும் ஒன்று சேர்த்தலே உண்மையான வழக்குரைஞரின் செயல்பாடு என்றுணர்ந்தார். காந்தி உணர்வுகளை பள்ளி கல்லூரி மாணவியரிடம் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தவர் காந்தியாரின் சீடரான திரு டி டி திருமலை அவர்கள். இந்த ஆண்டு அவரின் 100வது பிறந்த ஆண்டாகும். அவரது 100வது வருடத்தை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். காந்தியடிகளின் ஈடுபாடு கொண்ட திரு டி டி திருமலையை அவர் பிறந்தபோது அவர் பெற்றோர்கள் பட்டு துணியால் ஏந்தினார்களாம். ஆனால் தன்னுடைய உயிர் மூச்சு முடியும் வரை கதறனிந்த துணியோடு காந்திய பணிக்காகவே வாழ்ந்தார் திரு திருமலை. மகாத்மா காந்திக்கு வழங்கப்பட்ட விருதுகள் விவரிக்க முடியாத அளவிற்கும் அதிகம். ஐக்கிய நாடுகள் சபை மகாத்மா காந்தியை வெகுவாக கௌரவித்துள்ளது. ஐக்கிய நாடு அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக அறிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 30 அகிம்சை மற்றும் அமைதிக்கான நாளாக இன்று வரை பள்ளிகளில் நாம் கடைபிடிக்கின்றோம். ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் மட்டும் போதாது, அவரின் நெறிகளை பின்பற்றுவதன் மூலமே வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு என்னால் முடிந்தவரை காந்திய கொள்கைகளை பின்பற்றுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். வாழ்க காந்தியம், வாழ்க காந்தியம், வளர்க வர்த்தம் நெறி. நன்றி. மிக்க நன்றி தரிசனா. எங்களுக்கு சந்தேகம், கட்டுரை போட்டியில் முதல் பரிசா இல்லை பேச்சு போட்டியில் முதல் பரிசான்னு தெரியல. அப்படி ஒரு அற்புதமான உரையை புதிய தரிசனத்தை பார்த்து காந்தியின் வழியில் பரிசு எழுதி அந்த ஒரு உணர்வை உணர்ந்த விஷயத்தை வெளியிட்டதுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வந்து டிஜிட்டல் மூலமாக இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. அதில் டிஜிட்டல் மூலமாக இணையத்தின் மூலமாக போட்டியெல்லாம் நடத்தி அதுக்கு பரிசளிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாங்கிற போது திருமதி பிரேமா மேடம் அவர்கள் சரியாக இணையதளத்தில் இன்றைக்கி இணையத்தில் சிறப்பாக டிஜிட்டல் வேர்ல இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருமதி பிரியா பார்த்தசாரதி அவர்கள். என்னென்னா அவங்கள பற்றி சார் சொன்ன மாதிரி, அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி, அவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க, உலக நாடுகள்லாம் சுற்றி வந்திருக்காங்க, இசை மேலே ரொம்ப ஆர்வம் இருந்து அதுக்கப்புறமா நம்ம சீதாரவி அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டதுக்கப்புறமா இவங்களுக்கு இந்த விழாவுக்கு கூப்பிடணும்னு ஆசை எப்படி இருந்ததுன்னு சார் சொன்ன மாதிரி 125வது ஆண்டு கல்கியுடைய விழா நடந்தது சென்னையில் நடக்கிற போது. அதில் கல்கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து சீதாரவி அவர்கள் வந்து எழுதி பின்னாடி ஒருத்தங்க பண்ணும்போது டிஜிட்டலைஸ் பண்ணும்போது பார்க்குற போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த பிரமிப்பை உண்டாக்குனவங்க வந்து திருமதி பிரியா பார்த்தசாரதி அவர்கள். அதை பார்த்த உடனே நம்ம இணையத்தின் மூலமாக ஒரு நிகழ்வு நடத்துகிறோம்.
இதுக்கு பரிசளித்து பேசக்கூடியவருக்கு தகுதியானவர் இவர் தான் சொல்லி அழைச்சிருக்காங்க. திருமதி பிரியா பார்சாதி அவர்களை சிறப்புரை வழங்கி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம்.